சிறுபான்மையினருக்கு திமுக தான் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். மதுரையில் தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் செபாஸ்டின் சுசேராஜ் பேட்டி. மதுரையில் தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க கட்சி, அனைத்து கிறிஸ்தவ மக்கள் களம் மற்றும் ஆதி திராவிட கிறிஸ்தவர் கூட்டமைப்பு சார்பில் சமூக சமய நல்லிணக்க விழா மதுரை கூடல்நகர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் செபாஸ்டின் சுசேராஜ் தலைமை தாங்கி சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்கள் ஆண்கள் மக்களுக்கு இலவச வேஷ்டி சேலைகள் வழங்கினார். விழாவில் தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க கட்சி மாவட்ட செயலாளர் அன்பு செல்வன், ஏதேன் மறை மாவட்ட நிர்வாகி கிறிஸ்டி ஜோதிகர் பாபாய், ஆங்கிலிகன் சபை பிஷப் ராஜாஜி சாமுவேல், மக்கள் மேம்பாட்டு கழக பொருளாளர் நளினி, சிறு வியாபாரிகள் சங்க தலைவர் ஆனந்த், விசிக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அருள் ஜோசப், திமுக மாநில விவசாய தொழிலாளர் அணியின் இணைச் செயலாளர் பாக்கியநாதன், தமிழக கிறிஸ்துவ திருச்சபைகள் கூட்டமைப்பின் தலைவர் அலெக்சாண்டர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எங்களுடைய நோக்கம் வந்து சமூக சமய நல்லிணக்கத்தை வளர்க்க வேண்டும் என்பதுதான் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சியினுடைய முக்கியமான கோட்பாடு. இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்ற எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும், இப்பொழுது ஆரம்ப காலம் தொட்டு சிறுபான்மையினருடைய நலநிலை இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையிலே திரு பாக்கியநாதன் அவர்கள் இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த அரசியல் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே எங்களுடைய கூட்டணி குறித்து எங்களுடைய பொது தலைவர் தேசிய தலைவர் திரு ஜோயல் சுந்தர் சிங் அவர்கள் வந்து எடுக்கின்ற முடிவு இறுதிக்கட்ட முடிவாக இருக்கும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் என்று எங்களுடைய ஓங்கி நாங்கள் வந்து குரல் கொடுத்து வருகின்றோம்.